ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் கலீம் பேசுகிறேன். இன்னைக்கு எப்படி இதை பற்றி பார்க்க போகிறேன் கேட்டீங்கன்னா, வந்து ஒரு குழந்தையோட உலகம், அதாவது பிறந்த குழந்தை, ஒரு நியூ பார்ன் பேபி அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த குழந்தையோட உலகம் எப்படி இருக்கும் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் எதுன்னு கேட்டீங்கன்னா, வந்து குழந்தைக்கு வந்து கண்ணு தெரியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கண்ணு தெரியாது மீன்ஸ் ரொம்ப தெரியாது, ரொம்ப பிளர்ராகவே தெரியும். நம்ம ஒரு ஃபோட்டோ ஷேக் பண்ணி எடுத்தால் அப்படி இருக்கும், அதை போல் ரொம்ப பிளர்ராகவே தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது வந்து ஆனால் நாள் போக்கில் வந்து மாத கணக்கில்லாம் வந்து ஒரு 2 மாதம் 3 மாதம் கரெக்டாக 8 மாதத்துக்கு அப்புறமேட்டு தான் கிளியராகவே கண்ணு தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, வந்து குழந்தைக்கு எந்த அளவுக்கு கண்ணு தெரியும்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு 30 சென்டிமீட்டர் தான் வந்து கண்ணு தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எதனாலனா வந்து இப்போ நம்ம தாய்ப்பால் கொடுக்கும் பொழுது அந்த குழந்தைக்கும் அந்த அம்மாவோட ஃபேஸ்க்கும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 30 சென்டிமீட்டர்ஸ் தான் கேப் இருக்கும். அந்த லெவலுக்கு தான் வந்து குழந்தைக்கு வந்து கண்ணே தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதனாலதான் வந்து குழந்தை வந்து அவங்க அம்மாவை தவிர மற்ற யார்கிட்ட போனாலுமே அழ ஆரம்பிக்கும், அவங்க அம்மாவோட ஸ்பரிசத்தை தான் தேடும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எதனாலதான் வந்து அந்த குழந்தைக்கு வந்து 30 சென்டிமீட்டர் அளவுக்கு யாரோட ஃபேஸ் தெரியுதோ அந்த ஃபேஸ் கிட்ட தான் வந்து அந்த குழந்தையே இருக்கும் அப்படின்னு சொல்றதுனாலதான் வந்து குழந்தை எப்போதுமே அம்மா கிட்டே இருக்கும், பிறந்த குழந்தை மற்றவங்க கிட்ட இருக்காது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாம வந்து நம்ம எல்லாருமே வந்து குழந்தைங்களுக்கு ஒரு கொஞ்சம் மாதம் இருக்கும்பொழுதே வந்து கலர் கலராக வந்து வாங்கிலாம் கொடுப்போம். இது நிறைய நிறைய விளையாட்டு ஜாமான்லாம் இருக்கும், அதெல்லாம் வாங்கி கொடுப்போம். இந்த கலர் பார், அந்த கலர் பார் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். கண்டிப்பாக வந்து குழந்தைங்களுக்கு 8 மாதம் வரைக்கும் கண்ணே சரியாக தெரியாது, அதே போல் கலர் சுத்தமாக தெரியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எந்த கலர் நீங்கள் காமிச்சாலும் பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு வெள்ளை கலரை காமிச்சாலுமே சரி, ரெட் கலரை காமிச்சாலும் சரி, லைக் எந்த கலர் நீங்கள் காமிச்சாலுமே வந்து அதோட கண்ணுக்கு வந்து டார்க்காக இருக்கிற பொருள் பிளாக் ஆகும், லைட்டாக இருக்கிற கலர் வந்து லைட் ஒயிட்டாகவும் தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனா வந்து 8 மாசத்துக்கு அப்புறமேட்டு கிளியரா கண்ணுக்கு தெரிய ஆரம்பிச்சிரும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இதோட அர்த்தம் என்ன கேட்டீங்கன்னா, வந்து இப்ப நம்ம ஒரு குழந்தைகிட்ட எந்த ஒரு பொருளை கொடுத்தாலுமே எடுத்த உடனே எடுத்து வாயில வச்சிரும். எல்லா பொருளுமே நீங்க எது ஒரு பென், பென்சில், காயின்ஸ் எது கொடுத்தாலுமே வந்து எடுத்த உடனே டைரக்டா வந்து வாயில தான் வைக்கும். இப்ப சப்போஸ் வந்து இப்படி ஒரு பொருள் நம்ம எடுத்து கையில கொடுத்தோம் குழந்தைகிட்ட, இது என்ன இதெல்லாம் பாக்காது, ஏன்னா ஆல்மோஸ்ட் வந்து குழந்தை கண்ணும் தெரியாதுன்னு சொல்லி சொல்றாங்கல்ல, அதை போல வந்து கண்ணும் தெரியாது. இந்த பொருளை எடுத்த உடனே என்னன்னு பாக்குற மாதிரி எடுத்து வாயில வச்சுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, வந்து குழந்தைகளை வந்து அந்த சென்சிட்டிவ் ஆர்கன் வந்து வாயில தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நம்ம வந்து ஒரு பொருளை பார்த்த உடனே கண்ணில் பார்த்த உடனே மூளைக்கு நம்ம போயிடும், இதுதான் அந்த பொருள் அப்படின்னு சொல்லி மூளைக்கு போயிடும். அந்த அளவுக்கு வந்து குழந்தைக்கு மெச்சூரி இல்லாதனால அது வந்து வாயில வச்சு அதை டெஸ்ட் பண்ணி இது என்ன பொருள், இது வட்டமா இருக்குதா கட்டமா இருக்குதான்னு சொல்லி, அதை வழவழப்பா இருக்குதா எப்படி இருக்குலாம் சொல்லி அந்த பொருளை வந்து அதை வாயில வச்சு தான் பார்த்து டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதனாலதான் வந்து எல்லா குழந்தையுமே வந்து எந்த ஒரு பொருளை கொடுத்தனாலும் வந்து வாயில வச்சுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதை விட்டு நம்ம வீட்டில் இருக்கலாம் சொல்லுவாங்க, குழந்தைக்கு பசிக்குது போல, பால் கொடுக்கணும் போல, அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய எல்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் முற்றிலும் தவறு, இதுதான் அதோட உண்மை அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த விஷயம் கேட்டினா, வந்து இந்த பால் கொடுக்குற விஷயம், நம்ம வந்து குழந்தைங்களுக்கு பால் கொடுக்கும்போது ஃபர்ஸ்ட் டே வந்து கம்பல்சரியா வந்து பால் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஏன்னா வந்து குழந்தைங்களோட வயிறு வந்து ரொம்பவே சின்னதான். ஃபர்ஸ்ட் நாள் வந்து இந்த குழந்தைங்களோட வயிறு எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா, வந்து ஒரு செரி பழம் சைஸ் இருக்கு பாத்தீங்களா, செரி பழமே இவ்வளவுதான் இருக்கும், அந்த சைஸ்ல தான் வந்து அந்த குழந்தையோட வயிறே இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுல வந்து அந்த வயிற்றுல வந்து அந்த பால் போற அளவு வந்து 5 to 7 ml இருக்கு தான் வந்து அந்த குழந்தை வயிற்றுல வந்து தாய்ப்பாலே போகும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதனாலதான் வந்து டாக்டர்ஸ் எல்லாருமே சொல்லுவாங்க, 1 hour ஒரு தடவை நீங்க பால் கம்பல்சரியா கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. எதனாலனா வந்து குழந்தையோட வயிறு ரொம்பவே சின்னதா இருக்கிறதுனால வந்து 1 hour ஒரு தடவை வந்து பால் கம்பல்சரியா கொடுத்தாகணும். அது மட்டும் இல்லாம வந்து பால் கொடுத்த பிறகு வந்து குழந்தைய முதுகு வந்து நல்லா தட்டணும்னு சொல்லி சொல்லுவாங்க. எதனால அப்படி தட்டணும்னு கேட்டீங்கன்னா, வந்து முதுக தட்டுறதுனால வந்து சீக்கிரமா செரிமானம் ஆகும், இல்லைனா வந்து அந்த வயிற்றுலயே வந்து பால்லாம் தேங்கிடும். அதனால வந்து குழந்தைங்களுக்கு வாமிட் வர ஆரம்பிக்கும், அதோட சத்து எதுவுமே உள்ளாருக்கு போகாது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக வந்து தட்டணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது வந்து காலப்போக்கில் அதாவது 1 மாசம் வரைக்குமே வந்து ஒரு முட்டை, ஒரு கோழி முட்டை சைஸ்ல வந்து வயிறு வளர்ந்துடும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுதான் வந்து நாளுக்கு நாள் வந்து குழந்தை வந்து பால் வந்து அதிகரித்து குடிக்க ஒரு காரணமாக இருக்குது. அடுத்து ஒரு முக்கியமான மேட்டரா இருக்குது, அது என்னன்னா கேட்டீங்கன்னா, எல்லாருமே சொல்லுவாங்க, இப்ப ஒரு சில பெண்கள்லாம் சொல்லுவாங்க, நீ ஒரு நாள் பெண்ணா இருந்து பாரு உனக்கு என் கஷ்டம் தெரியும் அப்படிலாம் சொல்லி சொல்லியிருக்காங்க. இப்ப வரைக்கும் எல்லாருமே சொல்லுவாங்க, அம்மா சொல்லுவாங்க, தங்கச்சி சொல்லுவாங்க, லவ்வர் சொல்லுவாங்க, எல்லாருமே ஒரு பொண்ணாலதான் உனக்கு கஷ்டம் தெரியும் அப்படி சொல்லுவாங்க. இனிமேல் அந்த மாதிரி சொல்றதுக்கான வாய்ப்பு யாருக்குமே கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, வந்து பிறக்கும் பொழுது இல்ல, வயிற்றுல கருவா இருக்கும் பொழுது கிட்டத்தட்ட 6 வாரம் வரைக்குமே வந்து எல்லாருமே வந்து பெண்ணாதான் இருந்துடுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. வயிற்றுல நம்ம கருவுல இருக்கும் பொழுது நம்ம எல்லாருமே வந்து பெண்ணாதான் இருக்கிறோமா, படைக்கப்படுறோமா, அதுக்கப்புறமேட்டு தான் வந்து ஒரு சில ஹார்மோன் சேஞ்சஸ்னாலதான் வந்து மாற்றம் அடைஞ்சு நம்ம வந்து ஆணாவும் இல்ல பெண்ணாவும் வந்து படைக்கப்படுறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது மருத்துவ ரீதியான ஒரு ஆய்வு, கண்டிப்பா இதுக்கு மேல வந்து எந்த பெண்களும் வந்து ஆண்களை வந்து நீங்க ஒரு நாள் பெண்ணா இருந்து பாருங்க அப்படின்னு சொல்ல மாட்டேன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதுதான் ரீசன், எல்லாருமே வந்து கருவுற்று ஆகும் பொழுது எல்லாருமே
ஒரு பெண்ணா தான் படைக்கப்படுறாங்க. அதுக்கப்புறமேட்டு தான், 6 வாரத்துக்கு அப்புறமேட்டு தான் இவன் ஆணாவும் பெண்ணாவும் மாறுறாங்க அப்படின்ற சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. இதுல அடுத்த விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா வந்து, இந்த உலகத்திலே வந்து அதிகமான குழந்தைகளை பெற்ற ஒரு தாய் ஒருத்தங்க இருக்கிறாங்க. இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். எப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து, இந்த உலகத்திலே நீங்க கூகுள சர்ச் பண்ணி பாருங்க, ஹூ ஹாஸ் மோர் சில்ட்ரன் இன் தி வேர்ல்ட் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணி பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு அந்த ரிசல்ட் கிடைக்கும். மொத்தம் 27 பிரசவத்துல 69 குழந்தைய பெற்று எடுத்துக்கிறாங்க அந்த தாய். அவங்கள உங்களுக்கே பார்க்கணும் போல தோணும், கண்டிப்பா காமிக்கிறேன். இவங்க தான் அவங்க, இதுதான் வந்து அவங்களோட ஃபேமிலி ஆல்பம் அப்படி தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து ஒரு குரூப் போட்டோ தான். ஆனா இந்த காலகட்டம் எப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து 1802 1885 ஆண்டு வரைக்கும் வந்து அவங்க வந்து பிரசவம் பண்றதே வந்து, அதாவது அவங்க கர்ப்பமாக்குறதே வந்து ஒரு வேலையா வச்சிருந்துக்கிறாங்க. இது எந்த நாட்டுல கேட்டா ரஷ்யால ஒரு ஃபார்மரான ஒருத்தவங்க தான், ரஷ்யால ஒரு பகுதியில வந்து அவங்க வந்து இதை போல வந்து ஒரு சாதனையா படைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுல வந்து அவங்க லிஸ்ட் அவுட் பண்ணி பாத்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட 4 types of வந்து குழந்தை எப்படி பிறந்ததுன்னா வந்து குவார்டர், அதாவது குவார்டர் மீன்ஸ் அதாவது ஒரு பிரசவத்துக்கு 4 குழந்தை பிறக்கும்ல, அதை போல வந்து 4 தடவை பிறந்திருக்குது. அது மட்டும் இல்லாமல் ட்ரிபிள்ஸ் குழந்தை பிறக்கும் பாருங்க, ஒரே பிரசவத்தில் 3 குழந்தை பிறக்கும்ல, அந்த குழந்தை வந்து மொத்தம் 7 டைம் அதை போல பிறந்திருக்குது. அது மட்டும் இல்லாமல் 16 டைம் வந்து ட்வின்ஸ் குழந்தை பிறந்திருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதெல்லாம் கிட்டத்தட்ட வந்து 27 69 பிரசவம் அப்படின்னு சொல்ற, அதாவது 27 பிரசவத்தில் 69 குழந்தை பெற்றெடுத்த தாய் வந்து ரஷ்யாவில் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி, இது வந்து ஒரு வேர்ல்ட் ரெக்கார்டாகவே திகழப்படுது அப்படின்ட்டு சொல்றாங்க. இதை தான் வந்து ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான குழந்தைங்களை பற்றி ஒரு மேட்டர் சொல்லுவாங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதை தவிர்த்து வந்து இன்னொரு விஷயமும் ஃபர்தராக சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து இப்போது மறுபடியும் சொல்கிறது தான், உங்களோட குழந்தையை நீங்கள் நல்லபடியாக பார்த்துக்கோங்க. இந்த வீடியோக்கும் நான் சொல்கிறதுக்கும் சம்மந்தம் இல்லை, இதுதான் ஒரு சின்ன ஒரு மெசேஜ் தான். உங்களோட குழந்தையை நல்லபடியாக நீங்கள் பார்த்துக்கோங்க. வெளியே அந்த அளவுக்கு உறவு பண்ணாதீங்க, மற்றவங்களை யாருமே நம்பாதீங்க, நீங்கள் மட்டுமே நம்புங்க உங்கள் குழந்தைங்கள. நீங்கள் உங்கள் கண்ணுக்குள்ளே வச்சு தயவு செஞ்சு பார்த்துங்க. ஏன்னா ரீசெண்டாக இப்போ நடந்த ஒரு விஷயம் கூட எல்லாருக்கும் தெரியப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். திருப்ப திருப்ப அதையே சொல்லி உங்களையும் கஷ்டப்படுத்த விரும்பலை, நானும் அதனால் கஷ்டப்பட விரும்பலை அப்படின்ட்டு சொல்லிட்டு இந்த வீடியோவை முடிக்கிறேன். தேங்க்யூ, பாய்.